வணக்கம் குழந்தைகளே, இப்போ நம்ம பார்க்க போவது 10ஆம் வகுப்பு முதல் பருவத்தின் உள்ள காசிகாண்டம் பாடத்தின் உள்ள பயிற்சி நாக்களை பற்றி பார்க்க போகிறோம். பயிற்சி நான் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பக்கத்தோட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் புதுசாக போகிற ஒவ்வொரு வீடியும் உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க பயிற்சி நாக்களை போகலாம். முதலில் பல உள் தெரிக. முதல் கேள்வி, காசி காண்டம் என்பது பதில் என்னன்னா, காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். இப்போ குருவி நாக்கில் போவோம். முதல் கேள்வி, விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. வாருங்கள் ஐயா, வணக்கம், அமருங்கள், நலமாக இருக்கிறீர்களா, தங்கள் வரவு நல்வரவு. இப்போ இலக்கண குறிப்பை பற்றி பார்ப்போம். நன்மொழி, நன்மொழிங்கிறது பண்புத்தொகை. வியத்தல், நோக்கல், எழுதுதல், உரைத்தல், செப்பல், இருத்தல், வளங்கள், இதுங்கிறது தொழிற்பெயர். வருக, வருகங்கிறது வியங்கோல் வினைமுற்று. அப்புறம் பகுபத உறுப்பிலக்கணத்தை பற்றி பார்ப்போம். உரைத்த, உரைத்தையை எப்படி பிரிக்கணும்னா, உரை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ. இதில் உரைங்கிறது பகுதி, முதல் இத்துக்கிறது சந்தி, இரண்டாவது இத்து வந்து இறந்த கால இடைநிலை, ஆ லாஸ்டாக உள்ளது வந்து பெயரச்ச விகுதி. அடுத்தது வருக, வருகவை எப்படி பிரிக்கணும்னா, வா அப்புறம் பிராக்கெட்டில் வரு கூட்டல் கா. இதில் வாங்கிறது பகுதி, வருங்கிறது வரு என தெரிந்தது விகாரம், காங்கிறது வியங்கோல் வினைமுற்று விகுதி. அடுத்தது பரிந்து, எப்படி பிரிக்கணும்னா, பரி கூட்டல் இத்து பிராக்கெட்டில் இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ. இதில் பரிங்கிறது பகுதி, இத்துங்கிறது சந்தி, இந்து ஆனது விகாரம், அடுத்த இத்துக்கிறது இறந்த கால இடைநிலை, ஊங்கிறது வினையச்ச விகுதி. அடுத்தது நோக்கல், நோக்கலை எப்படி பிரிக்கிறதுனா, நோக்கு கூட்டல் அல், நோக்குங்கிறது பகுதி, அல்ங்கிறது தொழிற்பெயர் விகுதி. எல்லாருக்கும் இந்த காணொளி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொளியில் வேறொரு படத்தை பற்றி பார்ப்போம். இந்த காணொலி பிடிச்சி நல்லா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.